வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்போ நம்ம பார்க்குற டாப்பிக்கு மனசு. நல்லா கேட்டுக்குங்க, கால் மணி நேரம் தான் பேசுவேன். ரெண்டு நாள் பேசுகிற சப்ஜெக்டை 15 நிமிஷத்தில் சிம்பிளாக சொல்கிறேங்க. இது ஒன்று சரி பண்ணாவே போதும். மனதை நிம்மதியாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும். அது சொல்லட்டுங்களா? நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி மட்டுமே பேச வேண்டும், அவ்வளோதாங்க. இது ஒன்று புரிஞ்சால் எப்பேற்பட்ட மனசும் நாய்க்குட்டி மாதிரி வானா வரும், போனா போகும். உதாரணத்துக்கு, ரெண்டு குழந்தைகள் சாமிகிட்ட போய் வேண்டிக்கிறாங்க. ஒரு குழந்தை வேண்டுது, இறைவா நான் பாஸ் ஆயிடணும் வேண்டிக்கிச்சு. அதே சாமிகிட்ட இன்னொரு குழந்தை போய், இறைவா நான் ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிச்சு. எல்லோரும் நல்லா கேவனிங்க, முதல் குழந்தை பாஸ் ஆயிடுச்சு, ரெண்டாவது குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா நல்லா கேளுங்க, இறைவனுக்கு கிராமர் தெரியாது, இறைவனுக்கு இலக்கணம் தெரியாது, சப்ஜெக்ட் மட்டும்தான் தெரியும். பாஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டா இவருக்கு பாஸ் பிடிச்சிருக்குன்னு இறைவன் கொடுத்துருவாரு. ஃபெயிலு ஆகக்கூடாதுன்னு நினச்சோடனே இந்த ஃபெயில் அப்படிங்கிற வார்த்தை அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற இறைவன்கிட்ட போய் ஒட்டின உடனே அந்த இறைவன் என்ன பண்ணுறாரு, இந்த செல்லத்துக்கு ஃபெயில் பிடிச்சிருக்குன்னு கொடுத்துருவாரு. புரிஞ்சுக்குங்க, நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டும்தான் பேசணும். எது வேண்டாமோ அதை திரும்ப திரும்ப பேசும் பொழுது அது நம்மளை தேடி வருகிறது. இதுக்கு பேர் த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி. சில பேர் ஃபோனில் பேசும்போது கேட்டிருக்கீங்களா, ஆ சொல்லுங்க, ம் நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், ஆ நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லாமாங்க. இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும், பிரச்சனை இல்லை இல்லை. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப கூப்பிடுறீங்க? அப்போது நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் பொழுது அது ரெக்கார்ட் ஆகுதா? அப்போது இந்த இறைவன் என்ன பண்ணுவார், இந்த தங்கத்துக்கு பிரச்சனை பிடிச்சிருக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார். மனைவி ஹஸ்பண்டு வேலையை போகும்பொழுது எந்த மனைவியாவது, ஏங்க வரும்போது மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரும் மறந்துடுவார். எப்படி சொல்லணும், ஏங்க வரும்போது ஞாபகமாக வாங்கிட்டு வாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? யாராவது உங்கள் கணவனை பார்த்து, ஏங்க என்னை மறந்துடுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்கன்னா இது வரைக்கும் ஐடியா இருந்திருக்காது, நீங்கள் தான் உருவாக்குறீங்க. அவர் யோசிப்பார், மறந்தால் எப்படி இருக்குன்னு. சில பேர் போடுதோ, ஏங்க என்னை விட்டு ஓடி போயிடுவீங்களா. அவர் யோசிப்பார், நல்லா இருக்குதே ஐடியான்னு, அப்படி ஓடிடுவார். எப்படி பேசணும், ஏங்க என்னை ஞாபகம் வச்சுக்குவீங்களா, இது எப்படி இருக்குது, என் கூடவே இருப்பீங்களா. நம்ம கேள்வியே பாசிட்டிவாக இருக்கணுங்க. இதுதான் இந்த உலகத்தில் மனதை நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு மிக பவர்ஃபுல் ஆயுதம். நல்லா கேட்டுக்குங்க, எண்ணங்கள் 4 வகைப்படும். கெட்ட விஷயத்தை கெட்ட மாதிரி பேசலாம், என்ன ஆகும், கெட்டு போயிடும். கெட்ட விஷயத்தை நல்ல மாதிரி பேசலாம், அதுவும் கெட்டு போயிடும். ஏன்னா பேசுகிறதே கெட்ட விஷயம். இன்னொன்று, நல்ல விஷயத்தை கெட்ட மாதிரி பேசுறது இது நல்லது, நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி பேசுறது இது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 உதாரணம் கொடுக்கட்டா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிடுவேன், என்னை போலீஸ் பிடிச்சிக்கும். இது பாருங்க எல்லாமே நெகட்டிவா, தப்பு பண்ணிட்டேன் போலீஸ் பிடிச்சிரும் ஜெயிலுக்கு போயிடுவேன், எல்லாமே நெகட்டிவா. இவர் சீக்கிரமாக போயிடுவார். இன்னொருத்தர், என்னை போலீஸ் பிடிக்கக்கூடாது, நான் ஜெயிலுக்கு போகக்கூடாது, இவரும் சீக்கிரம் போயிடுவார். புரிஞ்சுதா? அப்போது ஜெயிலு போலீஸு பிடிக்கூடாதும் போகக்கூடாதுன்னு சொல்ல 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 அது ரெக்கார்ட் ஆகுதா? அப்போ அவரை சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா கெட்ட விஷயத்தை நல்ல மாதிரி பேசினாலும் கெட்டது தான், நல்ல விஷயத்தை கெட்ட மாதிரி பேசுறது. சொல்லிட்டா நீ நல்லாவே இருக்க மாட்டேன், யாரையாவது திட்டினீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க, அது தெரியுமா? புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்னு? நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது பாசிட்டிவ், உங்களுக்கு ஒரு வாரம் வரக்கூடாதுக்கு. இது நெகட்டிவ், அவருக்கு எல்லா குறையும் வரும். புரிஞ்சுக்குங்க, நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி மட்டுமே பேசும் பொழுது நாம் மனது நிம்மதியாக மட்டுமே இருக்கும். இதுதான் உலக ரகசியம்.
அதாவது இனிமேல் நாம் பேசுகிறோம் இல்லையா, அதை ரெக்கார்ட் பண்ணி திரும்ப கேளுங்க. நம்மளை பற்றி கெட்ட வார்த்தைகள் பேசிக்கிட்டே இருக்கிறோம், அதனால் அது நடந்துருது. ஒரு அப்பா சொல்கிறார் ஒரு பையனை பார்த்து, அந்த பையன் கார் எடுத்துகிட்டு போகிறான், டே பார்த்துடா எங்கேயாவது வேகமாக போய் காரை வேகமாக ஓட்டி ஆக்சிடெண்ட் பண்ணிடாதரா டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுது. இந்த அப்பா சொல்கிறாரு, நான் சொன்னல பாரு அதே மாதிரி ஆயிடுச்சு, நீயே சொன்ன அதுதான் நடந்துச்சு, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. அப்போது திரும்ப திரும்ப ஆக்சிடெண்ட் பண்ணிடாத, ஸ்பீடாக ஓட்டாத, இடிச்சிடாத. அப்போ என்ன அர்த்தம், இடிக்க சொல்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி சொல்லணும், தம்பி பத்திரமா ஜாக்கிரதையா சேஃபா பாதுகாப்பாக வண்டி ஓட்டுப்பா, அப்படி சொன்னால் அது நடக்குமா இல்லையா? இதுதான் உலக தத்துவம், புரிஞ்சுக்குங்க. இந்த விஷயத்தை மட்டும் யார் புரிஞ்சுக்கிறீங்களோ இன்னையிலிருந்து நம்ம மனது நிம்மதியாக மட்டும்தான் இருக்கும். இது புரியலன்னா நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு நாமே கெட்ட விஷயங்களை பதிவு பண்ணிக்கிறோம். அப்போது இனிமேல் நமக்கு என்ன வேணுமோ பாசிட்டிவில் பாசிட்டிவாக மட்டும்தான் பேசணும். புரூஸ்லி எத்தனை வயசு செத்து போனார், 32 வயசு. ஏன் தெரியுமா, அவர் எண்ணம் சரியில்லை. என்ன யாராவது கொலை பண்ண வந்தால் என்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு யோசிச்சாரா, கொலைன்னு யோசிச்சோன்னே அவரை கொலை பண்ணிட்டாங்களா? இதே எத்தனையோ பேர் 80 வயசு 90 வயசில் குங்ஃபு கராத்தா தெரியாமல் ஊரில் ஆரோக்கியமாக இருக்காங்களா இல்லையா, ஒரு சண்டை கூட தெரியாதா? அப்போ சண்டை தெரியாத ஒருத்தவங்க 90 வயசு வாழ்கிறதுக்கும் சண்டை தெரிஞ்ச ஒருத்தர் 32 வயசு ஆகிறதுக்கும் என்ன வித்தியாசம், எண்ணம். ஸோ அவர் மனதில் சாவு கொலைன்னு வந்தனால அவர் திரும்ப திரும்ப யோசிச்சனால அவர் செத்து போயிட்டார். ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இனிமேல் நாம் இங்கே பாருங்கள் நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டும்தான் பேசணும், அப்போ அது நடக்கும். இதைத்தான் சொன்னாங்க, தட்டுங்கள் திறவக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் சொன்னாங்க இல்லையா. இது மூணுக்கு ஒரே அர்த்தங்க. நாம் எதை கேட்குறோமோ, எதை தட்டுறோமோ, எதை திறக்கிறோமோ, எதை கனவு காண்றோமோ அது மட்டும்தான் உலகத்தில் நடக்கும். நமது வாழ்க்கையில் நடந்த எல்லா நல்ல கெட்ட விஷயத்துக்கும் நாம தான் காரணம். யோசிச்சு பாருங்க, நமது வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கற்பனை பண்ணி பார்த்துருப்போம், அது நடந்துடும். அப்போது கெட்ட விஷயத்தை கற்பனை பண்ணி நடக்கும் பொழுது நல்ல விஷயத்தை ஏன் கற்பனை பண்ணி நடத்த வைக்கக்கூடாது, இவ்வளோதான் ரூல்ஸ். இதுக்கு முக்கியமான உதாரணம் பவர் ஸ்டார் சீனிவாசங்கிற நடிகன். யோசிச்சு பாருங்கள், ஒரு காமெடி நடிகன் பவர் ஸ்டார் சீனிவாசன், அந்த மூஞ்சிக்கும் அந்த பல்லுக்கும் அந்த மண்டைக்கும் யாராவது சினிமாவில் சேர்த்துக்குவாங்களா? இருந்தாலும் தன்னை பற்றி உயர்வாக சொன்னாரா, நான் தான் மிகப்பெரிய நடிகன், எனக்கு ரஜினி தான் போட்டின்னு வெக்கமெல்லாம் பேசினாரா இல்லையா? நம்மெல்லாம் காமெடியாக பார்த்தோமா, ஆனால் நடிகர் ஆகிட்டாரா இல்லையா? பாசிட்டிவ் எனர்ஜி. ஏங்க வடிவேல் முதல் படத்தில் ஒல்லியாக கருப்பாக அசிங்கமாக பார்த்தோமா இல்லையா? யாராவது முதல் படத்தில் பார்க்கும்போது நாம் இவர் மிகப்பெரிய நடிகர் நாம் கற்பனை பண்ணுமா? அவர் ஏன் வந்தார், அவர் கற்பனை பண்ணிட்டார். இந்த உலகத்தில் எதுவுமே தேவையில்லைங்க, கற்பனை பண்ணனா போதும், கனவு காண்டா போதும், நினச்சா போதும், தட்டனா போதும், கேட்டா போதும், எல்லாமே கிடைக்கும். கேட்குறக்கே தெம்பில்லை அப்புறம் எப்படி கிடைக்கும்? நம்மளை பற்றி நாமளே உயர்வாக பேசிக்காத போது நமக்கு இறைவன் ஏன் கொடுக்கணும்? கேட்கறது யாருங்க, இறைவன். நம்ம அண்ட பிரம்மாண்டத்தை படைச்ச இறைவன் வாய்கிலேயே பேசுகிறோமா இல்லையா? ஆனால் கேட்கும்போது மட்டும் பிச்சைக்காரத்தனமாக கேட்கறது, கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கேளுங்கள். என்னப்போ கேட்டால் கொடுக்க ரெடியாக இருக்காருங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இந்த இந்த ரகசியம் யாருக்கு புரிஞ்சிருச்சோ இனிமேல் நமது மனது நிம்மதியாக மட்டும்தான் இருக்கும். இனிமேல் நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி திரும்ப 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 பேசணும். நாம் பேசுகிற வார்த்தைகளை நாமளே திரும்ப கேட்டு அது நெகட்டிவாக இருந்தால் அதை பாசிட்டிவாக டெய்லி மாற்றிட்டே இருந்தால் இன்றைக்கி 500 விஷயம் கெட்ட வார்த்தை பேசுவோம். நான் சொல்கிற கெட்ட வார்த்தைங்கிறது நெகட்டிவ். நாளைக்கு 499, ஒன்று குறைஞ்ச நிம்மதி. ஒரு 5 வருஷம் 3 வருஷம் ட்ரை பண்ணி பாசிட்டிவில் பாசிட்டிவாக மாறிடுங்க. இந்த புக் இருக்கு இல்லையா, இந்த புக்கில் பாருங்கள், பசியின்றி எதையும் உண்ணாதீர்கள், உண்ணும் பொழுது உணவை தவிர எதையும் எண்ணாதீர்கள். நான் எழுதியிருக்கிறேன்னா இது அத்தனை நெகட்டிவான வார்த்தை, தெரியுங்களா? பசியின்றி எதையும் உண்ணாதீர்கள், உண்ணும் பொழுது உணவை தவிர வேறு எது எண்ணாதீர்கள். இது யார் படிக்கிறீங்களோ அது நெகட்டிவ். நான் மாற்ற போகிறேன், அடுத்த புக்கில் மாற்றியாச்சு, புது புக்கு பிரிண்ட் வந்திருக்கு. எப்படி தெரியுமா, பசி எடுத்தால் மட்டுமே உண்ணுங்கள், உண்ணும் பொழுது உணவை பற்றி மட்டுமே எண்ணுங்கள். இது எப்படி இருக்குது, புரிஞ்சுக்குங்க. நம்மளை நாமே நம்ம நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கோம், தெரியல உங்களுக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் முன்னால் போயிட்டுருக்கு அவ்வளோதாங்க வித்தியாசம். அப்போது நான் முதல்லலாம் பாருங்கள், கொசுவத்தி பற்ற வச்சா அவ்வளோதான், சங்கு தான் சாவு தான் நிறையா பேசுவேன்.
அதான் நிறுத்திட்டு இப்போ இன்றைக்கி இந்த மீட்டிங் எல்லாம் பாருங்கள் நிறைய குறைச்சிருக்கிறேன். நல்லாவே இருக்க மாட்டோம், நல்லாவே இருக்க மாட்டேங்கிறது நல்ல வார்த்தை, நாசமாக போவேங்கிறது கெட்ட வார்த்தை. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. இந்த பாட்டை யார் டெய்லி பாடிட்டு இருக்கீங்களோ எல்லா குறையும் வரும். ஏன்னா குறையே இல்லை, திரும்ப திரும்ப குறையில்லை குறையில்லைன்னா அப்போ குறை வேணும்னு அர்த்தமா இல்லையா? யார் வீட்டிலையாவது பெருசாக யாம் இருக்க பயமேன் அப்படின்னு எழுதி வச்சுருக்கீங்களோ வயது வயது சாக வேண்டியதுதான். யாம் இருக்க பயமேன், பயம் வந்துடும், அதை மாற்றுங்க. யாம் இருக்க தைரியம்னு மாற்றுங்க, புரிஞ்சுக்குங்க. அன்னை தெரசாட்டை போயிட்டு ஒரு குரூப் கேட்டாங்களாமா, தீவிரவாத ஒழிப்பு போராட்டத்துக்கு தலைமை தாங்குங்கன்னு. அந்த அம்மா சொன்னாங்களாமா, என்னால் வர முடியாது, நீங்கள் எழுதுன அந்த பேர் தப்பாக இருக்குன்னாங்களாமா. அந்த அம்மா சொன்னதில் அர்த்தம் இருக்குது, இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கேட்டாங்களாம், என்னம்மா அது, தீவிரவாத ஒழிப்பு போராட்டம் நடத்துகிறோம், நீ ஏன் வரமாட்டேங்கிற கேட்டப்போ அந்த அம்மா சொன்னாங்களாமா, தீவிரவாத ஒழிப்பு போராட்டங்கிறத திரும்ப 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 உச்சரிச்சிங்கன்னா தீவிரவாதம் ரெக்கார்டாகி உலகத்தில் தீவிரவாதம் அதிகமாயிரும், அதனால் அமைதி போராட்டம்னு பேரை மாற்றுங்கன்னு சொன்னாங்களாமா. எப்பேற்பட்ட நாலேஜ். எண்டு புவர்ட்டி, வறுமையை ஒழிப்போன்னு யாரெல்லாம் எழுதி எழுதி திரும்ப திரும்ப படிக்கிறீங்களோ உலகத்தில் வறுமை அதிகமாகும். வளத்தை பெருக்குவோம்னு மாற்றணும். இந்த உலகத்தில் சாதிச்ச எல்லாருமே செஞ்ச ஒரே ஒரு விஷயம், அவங்க மனசில் அவங்க புத்தியில் அவங்க எண்ணங்கள் வார்த்தைகள் எல்லாமே நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி மட்டுமே பேசுவார்கள். அவர்கள் மட்டும்தான் உலகத்தில் பல இடத்துக்கு போக முடியும், இல்லைன்னா போகவே முடியாது. நம்மளாம் ஏன் கீழே இருக்கிறோம்னா, நம்ம பேசுகிறதே முதல்ல சரியில்லை, நினைக்கிறது பேசுகிறது எண்ணம் செயல் இது எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு நெகட்டிவ் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஊரில் எவ்வளவோ அயோக்கியத்தனம் பண்ணிட்டு பல அரசியல்வாதிகள் அப்படின்னு போகிறாங்களா இல்லையா, ஏன் நாலு பேர்த்து கூட வச்சுருப்பாங்க, அண்ணன் வாழ்க பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்க காதில் கெட்ட வார்த்தையை விழுகாது, நல்லா இருக்காங்க, நல்லவங்கெல்லாம் என்ன பண்ணுறோம், அவன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் பேசி பேசி நம்ம கெட்டு போயிட்டுருக்குறோம். அவங்களாம் யாரையும் திட்ட மாட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். புரிஞ்சுக்குங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் மனதை நிம்மதியாக வச்சுக்கணும்னா இனிமேல் நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி மட்டும்தான் பேசணும். இதுதாங்க உலகமாக ஒரு அற்புதமான ஒரு திட்டம். இது புரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இந்த உலகத்தில் பணம், பொருள், நகை, வீடு, அந்தஸ்து, புகழ், ஏரோப்ளைனு, காரு, இடம் இதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் தேவையே இல்லை. இதை எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் ஞானி. ஞானிகள் என்றைக்குமே பணத்துக்காக ஓட மாட்டாங்க, அவங்களுக்கு ஒன்று வேணுமா கற்பனை பண்ணி பார்ப்பாங்க, அது தேடி வரும். இது என்றைக்கு புரிஞ்சிருச்சோ சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏங்க இந்த உலகத்தில் சாதிச்சு யாருமே சம்பாதிச்சு சாதிச்சு கிடையாதுங்க, நினச்சி பார்ப்பாங்க, கற்பனை பண்ணுவாங்க. அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கன்னு. கனவு காண்டா போதுங்க, எனக்கு ஒரு கார் வேணுமா, கார் வாங்குற மாதிரி கனவு காண்டா, அந்த கார் நேராக தேடி வருதுங்க. எதுக்கு சம்பாதிக்கணும், எதுக்கு பணம் செலவு, இது புரியல. இந்த ரகசியம் புரிஞ்சிருச்சுன்னா எல்லாம் தேடி வருங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இதுதான் வந்து இந்த சீக்ரெட் ரகசியம், எண்ணம் போல் வாழ்க்கை, அதாவது ஈர்ப்பு விதி, த லா ஆஃப் அட்ராக்ஷன். இது புரிஞ்சால் போதுங்க, சிம்பிளாக சொல்கிறேன். இனிமேல் யாருக்காவது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க, அதாவது கோயம்புத்தூரில் 20 லட்சரூபாவில் யாருக்காவது ஒரு வீடு வேணுமா, அப்பார்ட்மெண்ட், ஒரு வீடு வேணும் சொந்தமாக, சரிங்களா? எல்லோரும் யோசிங்க, எப்போ வாங்குவீங்க? ஒருத்தர் யோசிக்கிறாரு, நான் வாங்குகிற சம்பளம் லோனு வீட்டு செலவை பொறுத்து ஒரு 15 வருஷம் ஆகும். டக்குன்னு யோசிச்சிங்களா, உங்களுக்கு 15 வருஷம் தான் ஆகும், எங்கள் புத்தி சொல்லிருச்சா? அப்போ 15 வருஷம் ஆகும் வீடு வர்றக்கு. ஒருவேளை இறைவன் நாளைக்கு கொடுக்குறதா இருந்தால் கூட இந்த அற்ப பதர் 15 வருஷம்னு யோசிச்சுன்னு விட்டுருவார். யோசிச்சு பாருங்கள். இன்னொருத்தர், எனக்கு நான் வாங்குகிற சம்பளத்துக்கு 2 குழந்தை 2 பொண்ணுங்க சார், நான் இந்த ஜென்மத்தில் வாங்க மாட்டேன், நீங்கள் வாங்க மாட்டேங்க அப்படி நினைக்கிறமா இல்லையா, என்னால் எல்லாம் முடிய நினைக்கிறீங்களா? அப்போ முடியாது, புரிஞ்சுக்குங்க. ஒரு ரகசியம் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், வீடு 20 லேக்ஸில் யாராவது கோயம்புத்தூரில் வாங்கணும்னா அதுக்கு முதல்ல சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, பணம் தேவையில்லை. 4 ரூல்ஸுங்க, நம்புங்க, கேளுங்க, தட்டுங்க, கனவு காணுங்கள். ஒரு வீடு வாங்குற மாதிரி அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுற மாதிரி, அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி, மொத்த கேஷ் கொடுக்குற மாதிரி, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிற மாதிரி, டெய்லி கனவு காணிட்டே இருங்க, கனவு காணிட்டே இருங்க. அதானே வேணும், கனவு காணுங்க, கனவு காணுங்க, நினைங்க, நினைங்க, கற்பனை பண்ணுங்கள், பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க, மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள். வீட்டுக்கு கொடுத்து வராங்களா, கேட்குறாங்க, என்ன வாடகை வீடா? ஆமாங்க, 7000 ரெண்ட்டு, பட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் சொந்த வீட்டில் இருப்பேன், போய் சொல்லுங்கள். அந்த பொய் உண்மையாக்கப்படும். ஒரு பொய்யை 21 முறை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாக்கப்படுது. இதுதான் ரகசியம், சீக்ரெட்.
இதுதான் ஈர்ப்பு விதி. அப்போது திரும்ப திரும்ப கற்பனை பண்ணிட்டே இருந்தேன். என்ன தெரியுமா, இங்கே பாருங்கள், பணம் சம்பாதிக்க வேண்டாம், இன்னையிலிருந்து புதுசாக வீடு வாங்குற மாதிரி கற்பனை பண்ணிகிட்டே இருங்க. அந்த கற்பனைக்கு சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு 3 மாதம் கழித்து ஹமாம் சோப்பு வாங்குறீங்க. அதுக்குள்ளே கனவு இல்லம் திட்டம் ஒரு பரிசு கூப்பன் இருக்குது, கொண்டு போய் கொடுத்தா வீடு கொடுத்துட்டாங்க, போதுமா இல்லையா? எதுக்கு சம்பாதிக்கணும்? யாருக்காவது தமிழகத்தில் முதலமைச்சர் ஆகணுமா? அரசியலே தேவையில்லைங்க, அரசியலை பற்றி ஒன்றுமே தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. கற்பனை பண்ணுங்க, கற்பனை பண்ணுங்க, முதலமைச்சர் முதலமைச்சர் கற்பனை பண்ணுங்க. முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ற மாதிரி, மினிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, அப்படியே காரில் போகிற மாதிரி கற்பனை பண்ணிகிட்டே இருங்க. தமிழ்நாட்டில் உங்களை விட யாருமே கற்பனை பண்ணாத ஒரு இடத்துக்கு என்றைக்கு நீங்கள் தான் அதிகமாக கற்பனை பண்ணியிருக்கீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஓ பன்னீர்செல்வம் மாதிரி திடீர் முதலமைச்சர் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். யாருக்காவது பெரிய ஃபேக்ட்ரி வேணுமா, 4 கார் வேணுமா, பெரிய பங்களா வேணுமா? ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், கற்பனை பண்ணிகிட்டே இருங்க. திடீர்னு ஒரு பையன் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவான், அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது, கூட போயிட்டே இருங்க. ஹலோ, இந்த டெக்னிக் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த உலகத்தில் பெரிய பெரிய காரியங்களை சாதித்த எல்லாருமே அவங்க எண்ணத்தை மட்டும்தான் ஒழுங்குபடுத்தியிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்படி கற்பனை பண்ணும் பொழுது, கனவு காணும் பொழுது, நம்பும் பொழுது, கேட்கும் பொழுது அது நேரடியாக நமக்கு தேடி வருகிறது. இதுதான் த லா ஆஃப் அட்ராக்ஷன். இது எப்போ புரிஞ்சிருச்சோ இனிமேல் இன்னையிலிருந்து நம்மளை பற்றி இங்கே பாருங்கள், சர்க்கரை நோய் குணமாகணும்னு யாரெல்லாம் வேண்டிக்கிட்டே இருக்கீங்களோ சர்க்கரை நோய் அதிகமாகும். உலகத்தில் எந்த நோயோட பேரும் சொல்லாதீங்க, ஒரே ஒரு டைலாக், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், அதற்கு உதவி செய்த இறைவா நன்றின்னு ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை சொல்கிறீங்களோ உங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும் குணமாயிரும். அதில் வியாதி நோயோட பேரே வரக்கூடாது. மனசில் என் மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு டெய்லி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா குழப்பம் அதிகமாயிரும். கொஞ்சம் மாற்றுங்க, எனக்கு நிம்மதியே இல்லை, இது நல்ல வார்த்தை, எனக்கு நிம்மதியே இல்லை, என் மனசில் நிம்மதியே இல்லை, இது நல்ல வார்த்தையா? அப்போ நிம்மதி நிம்மதினு பேசுகிறோமா, அது வந்துடுமா? நஷ்டம், தொழில் நஷ்டமா? என் தொழில் நஷ்டங்க, போன மாதம் கூட நஷ்டமாயிருச்சுங்க. நஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? நஷ்டம் இல்லாமல் இருந்தால் போதும். இப்படி யாரெல்லாம் பேசுகிறீங்களோ நஷ்டம் அதிகமாகிட்டே போகுது. வார்த்தைகளை மாற்றுங்க. லாபமே இல்லை, போன மாதம் கூட லாபமே இல்லை, அதுக்கு முந்தின மாதம் லாபமே இல்லை, லாபம் இருக்க என்ன பண்ணுறது? பாருங்கள், லாபம் இல்லை, லாபம் இல்லைன்னு சொன்னால் நல்ல வார்த்தை, நஷ்டம் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் கெட்ட வார்த்தை. இன்னையிலிருந்து நாம் பேசுகிறத நாமளே ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம் தெரிஞ்சிடும், அதை மட்டும் சரி பண்ணால் போதும். மிஸ்ஸுன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது, இப்போல்லாம் லவ்வர்ஸ் எல்லாம் ஏந்திரியமாக பிரிஞ்சிடுறாங்க. மெசேஜ், ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ, மிஸ் ஆயிடுது. அந்த எம்மை தூக்கி கேன்னு மாற்றினா கிடைக்குமா இல்லையா? ஐ கிஷ் யூ, ஐ கிஷ் யூ, எது வேணுமோ அதை கேட்க வேண்டியதானே. இனிமேல் மிஷ்யூ போதோ கிஷ்யூ முடிஞ்சு போச்சு, நான் வேணும்னா கேட்டால் கிடைக்கும், கேட்குறதே இல்லை. ஸோ புரிஞ்சுக்கங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு 1/2 மணி நேரம் தான் பேசியிருப்பேன், எனக்கு டைம் அவ்வளோதான் இருக்குது, தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. இது சம்மந்தமாக மனதின் மனம், த ஸ்மெல் ஆஃப் த மைண்டுன்னு 10 மணி நேரம் பேசியிருக்கேன். அந்த 10 மணி நேரம் பேசின விஷயத்துலேருந்து 10 நிமிஷம் தான் சாம்பிள் கொடுத்துருக்கேன். அந்த 10 மணி நேரம் ஆடியோவை, ஸ்மெல் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிற மனதின் மனங்கிற ஆடியோவை, வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அதை மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா இனி நமது மனது நமது கண்ட்ரோலில் இருக்கும். கடைசி சப்ஜெக்ட், ஆண்கள் பெண்கள் சைக்காலஜி. இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஏன் வந்து ஒற்றுமை இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேளுங்க, அதுக்கு என்ன காரணம்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு பெண்ணுக்கே தெரியாது, அப்புறத்துக்கு ஆண்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. ஒரு ஆணுக்கு என்ன பிடிக்கும்னு ஆண்களுக்கே தெரியாது. அதாவது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் எப்போ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, உனக்கே உன்னை பற்றி தெரியாது, இன்னொருத்தர் போய் எதிர்பார்க்குறேன், எங்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கணும். நான் சொல்கிறது புரிஞ்சுதான், இப்போது நம்மளை பற்றி நமக்கே தெரியாதப்போ மற்றவங்க ஒருத்தர் எப்படி கூட ஒழுங்காக வாழ முடியும்? இப்போ சொல்கிற கேளுங்க, பெண்களின் உலகமே வேறு, ஆண்களின் உலகமே வேறு. இந்த 2 உலகத்தையும் எப்போ புரிஞ்சுக்கிறோமோ ஆண் பெண் ஒழுங்காக நிம்மதியாக வாழலாம். சிம்பிளாக சொல்கிறேங்க, பெண்களுக்கு பிடிச்ச ஐட்டமே வேறுங்க, ஆண்களுக்கு பிடிச்ச ஐட்டமே வேறுங்க. பெண்களுக்கு பிடிச்ச ஐட்டம் பெண்களுக்கே முதல்ல தெரியாது, அப்புறத்துக்கு ஆண்களுக்கு எதிர்பார்க்குறீங்க. ஆண்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஆண்களுக்கே தெரியாது. இப்போ நான் பேசுவேன் பாருங்க, கரெக்டாக 10 நிமிஷம் தான் பேசுவேன், இதுக்குள்ளே எல்லாமே புரிஞ்சுருங்க. சே, இது புரியாமல் தான் சண்டை போட்டோமான்னு சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஆண்களுக்கு பிடிச்ச விஷயமெல்லாம் சொல்லிட்டா, வீரம், திறமை, தன்னம்பிக்கை, புகழ், டேலண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இருக்காது, அது வேறு விஷயம், பிடிக்கும், புரிஞ்சுக்குங்க, பிடிக்கும் வேறு, இருக்குதுங்கிறது வேறு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. வீரம், தன்னம்பிக்கை, புகழ், திறமை, தைரியம், அதெல்லாம் நிறையா பிடிக்கும் ஆண்களுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, அன்பு, லவ், கம்பேஷன், கருணை,
கேர், பாதுகாப்பு, செக்யூரிட்டி, பாதுகாப்பு, கேர், அக்கறை, இதெல்லாம் பெண்களுக்கு பிடிக்குங்க, புரிஞ்சுக்குங்க. பெண்களுக்கு பிடிச்ச விஷயம் ஆண்களுக்கு தெரியாது, ஆண்களுக்கு பிடிச்ச விஷயம் பெண்களுக்கு தெரியாது. அப்போது உங்களுக்கு பிடிச்சது வேறு, அவங்களுக்கு பிடிச்சது வேறு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு என்ன நம்ம இவ்வளோ பண்ணுறோம், ஒன்றுமே கவனிக்க மாட்டேங்கிறாள்னு அவங்க சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சது, இவங்களுக்கு பிடிச்சது வேறு. இங்கே புரிஞ்சுங்களா எங்கே வந்து மிஸ் ஆகுதுன்னு, அதை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிற கேளுங்க. அதாவது ஆண்களுக்கு இந்த திறமைன்னா ரொம்ப பிடிக்குங்க. எந்த பெண்ணாவது ஒரு மனைவி உங்கள் ஹஸ்பண்டை அவர் தப்பு தப்பாக பிஸ்னஸ் பண்ணி தொழில் நஷ்டம் பண்ணிகிட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன். எந்த மனைவியாவது என்னங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என் தம்பி சின்ன பையன் சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுறான், நீங்களும் இருக்கீங்களேன்னு ஒரே ஒரு முறை கேட்டுட்டாலோ, கிண்டல் பண்ணிட்டாலோ, தமாசா பேசினா கூட அந்த மனைவியை உலகத்தில் எந்த ஆம்பளைக்கும் பிடிக்காது. ஏன் தெரியுமா? நீங்கள் அவர் திறமையை தப்பாக பேசிட்டீங்களா? ஒரு ஆம்பளை இந்த உலகத்தில் ஏன் தெரியுமா வாழ்ந்துட்டுருக்காரு? தான் ஒரு திறமசாலின்னு மற்றவங்கள்லாம் சொல்லணுங்கிறதாங்க அவங்க உயிர். அந்த உயிரை கை வச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளவு நல்ல மனைவியாக இருந்தாலும் ஒரு கணவனுக்கு பிடிக்காது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், எந்த பெண்களும் உங்கள் கணவரில் திறமை விஷயத்தில் மட்டும் தமாசா கூட சிரிச்சுட்டு கூட பேசிடக்கூடாது. அது அவங்கள் ஆள் மனதில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது ஆண்களுக்கே தெரியாதுங்க. அதுக்கப்புறம் பிரிய ஆரம்பிச்சிருவாங்க, பிடிக்காது, பக்கம் வந்தால் பிடிக்காதுங்க. இங்கே பாருங்கள், அதை விட முக்கியமான விஷயம், ஒரு ஆண் ஊரில் யாரெல்லாம் திறமசாலின்னு சொன்னாலும் அந்த ஆணுக்கு பெருமை இல்லைங்க. தன் மனைவி சொல்ல மாட்டாளான்னு ஏங்குவாங்க, ஆனால் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், ஒரு மனைவி ஒரு கணவனுடைய திறமையை பற்றி எப்பப்பெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி பேசுனீங்களோ அதை நினைக்கும் போது தனியாக வந்து சிரிச்சிட்ருக்குங்கிறது எல்லாம். அதனால் தயவுசெய்து எந்த பெண்ணும் உங்கள் கணவன்கிட்ட அவர் திறமை சம்மந்தமாக என்றைக்குமே கேலி கிண்டல் தமாசா கூட பேசிடாதீங்க. இது ஃபஸ்ட் ரூல்ஸ். இன்னொரு உதாரணம் என்னென்னா, ஒரு ஹஸ்பண்டு காரில் கூட்டிகிட்டு போகிறாரு தன் மனைவியை, சரிங்க, சரிங்களா? ஒரு மண்டபத்துக்கு போகிறாரு, கார் ஓட்டிகிட்ருக்காரு. இந்த மனைவி தெரிஞ்சு போச்சு, ஏங்க வண்டி நிறுத்துங்க நிறுத்துங்க, இந்த ரைட்டில் திரும்பினா நேராக மண்டபம் அப்படிங்கிறாங்க. இந்த மனைவிக்கு ரூட் தெரிஞ்சு போச்சு. இந்த கணவன், இருமா உனக்கு ரூட்டும் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்படின்னு இவர் தப்பு தப்பாக கூட்டிகிட்டு போகிறார், 10 கிலோமீட்டர் சுற்றிட்டு வரார். மனைவி கீழே இறங்கி, ஒரு வேளை நீங்கள் உங்கள் கணவனை பார்த்து என்னையா வண்டி ஓட்டுற, அப்போவே சொன்ன ரைட்டில் திருப்பி நேராக ஒரே ரூட்டும் தெரில ஒன்றும் தெரில அப்படின்னு திட்டினீங்கன்னா அவருக்கு ரூட்டு தெரில தான், தப்பாக தான் ஓட்டினார். இருந்தாலும் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் திறமையை எப்போவாவது என்றைக்காவது பேசிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு முறை பேசினாலும் வலிக்கும், தாங்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் அந்த காரியத்தை செய்யாதீங்க. இங்கே பாருங்கள், ஒன்று அவர் திறமையை அப்ரிஷியேட் பண்ணி பெருமையாக பேசுங்க, இல்லை பேசாமல் இருங்க. அதுக்கு ஒரு சின்ன டைலாக், தப்பு தப்பாக ஓட்டிட்டு வச்சுங்களேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், சிம்பிள் நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். ஏங்க உங்களுக்கு மட்டும் எப்படிங்க ஷார்ட்கட் நிறையா தெரியுது, நீங்கள் வாட்டுக்கு போயிருங்க. அதுக்கு சந்தோஷம், அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு ஆம்பளையை கவுத்துறது ரொம்ப ரொம்ப சுலபம், நீ திறமசாலி திறமசாலி திறமா சொல்லிட்டே இருங்க, என்ன வேணால் வாங்கி கொடுப்பாங்க. இது இந்த பொம்பளைக்கு செய்கிறதே இல்லை. உடனே பல பெண்கள் சொல்கிறாங்க, அவர் திறமையே இல்லாதவருங்க, எப்படிங்க போய் சொல்ல முடியும். இந்த பாயிண்ட் அங்கேயே நிற்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். பெண்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அழகு, பட் இருக்காது. நீங்கள் மட்டும் சிரிச்சிங்கல்ல, அவங்க சிரிக்கணுமா இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த விஷயம் பேசும்போது நான் ஆம்பளையாக பார்க்காதீங்க, நான் சாலமன் பாப்பியா மாதிரி இந்த பக்கம் பேசுவேன் அந்த பக்கம் பேசுவேன், மாற்றி மாற்றி கோர்த்துட்ருப்பேன். ஒரு பெண் ஒரு மனைவியை, எந்த கணவனாவது என் மனைவியை விட, அந்த மனைவி வச்சுக்கிட்டு உன்னை விட எங்கள் அம்மா அழகு, என் தங்கச்சி அழகுன்னு அந்த மனைவியை விட டிவி கேரக்டரில் வர சீரியல் கேரக்டர் சீரியல் நடிகையோ பக்கத்து வீட்டு யாரையாவது கம்பேர் பண்ணி என்றைக்காவது பேசிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மனைவிக்கு அந்த கணவனை பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் தயவுசெய்து அது என்றைக்குமே அப்படி ஒரு சம்பவத்தை மட்டும் பேசிடவே பேசிடாதீங்க. அவங்களுக்கு அவங்க தான் அழகு, அவ்வளோதான். அப்போ ஒரு கணவன் உங்கள் மனைவி அவங்கள அழகுன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும். அதை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க இல்லைங்களா, அது நிறைய பேர் பேசிடுறாங்க, தமாசா பேசிடுறாங்க, அது வலிக்குதுங்க அந்த பெண்களுக்கு, அதுக்கப்புறம் தாங்க முடியல. அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இந்த மாதிரி விஷயங்களில் ஆண்கள் தயவுசெய்து கொஞ்சம் கரெக்டாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ சொல்கிற கேளுங்க, நிறையா பெண்கள் கேட்குறீங்கள, எங்கள் கணவருக்கு திறமையே இல்லை, நான் எப்படிங்க திறமைசாலி சொல்கிறதுன்னு. நீங்கள் மட்டும் மொக்கையாக இருக்கும் பொழுது அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களே, அந்த மாதிரி ஒன்று எங்களுக்கு இருக்கும். சரி, நாங்கள் உங்களை அழகுன்னு சொல்கிறோம், நீங்கள் திறமைன்னு சொல்லுங்கள், விட்டு கொடுத்துக்குவோம். ஓ, கிவ் அண்ட் டேக் பாலிசி, நாங்கள் டெய்லி 10 முறை சொல்கிறோம், நீங்கள் திறமைசாலின்னு சொல்லுங்கள். யார் விட்டு அவ்வளோதான், மாற்றி மாற்றி அப்ரிஷியேட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதுக்கு நான் ஆள் வச்சுக்க முடியும்?
ஓகே, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்க நான் சொல்கிற சப்ஜெக்ட்டு தமாசா வேறு மாதிரி விதாரம் சொல்லுவேன், பட் புரிஞ்சுக்கிட்டால் போதும். பெண்களுக்கு அந்த அழகுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை ஆண்கள் விட்டு கொடுக்கூடாது. அதே மாதிரி ஆண்களுக்கு திறமைங்கிறது இம்பார்ட்டன்ட், அதை பெண்கள் விட்டு கொடுக்கூடாது. அப்போ தான் ரெண்டு பேரும் ஒன்றாக வாழ முடியும். அடுத்தது, இந்த ஆண்களுக்கு வீரம்னா ரொம்ப பிடிக்கும், பட் இருக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எந்த மனைவியாவது உங்கள் ஹஸ்பண்டோடைய வீரத்தை பற்றி வேணும்னு சில பேரில் பார்த்தீங்கன்னா தமாசா பேசிகிட்டு இருப்பாங்க, இவர் என்னங்க அப்படின்னு. அப்படின்னா தமாசா கூட பேசக்கூடாது, பிடிக்காதுங்க. ஆண்கள் சிரிச்சுட்டு நின்றுருப்பாங்க அசல் வழியை, பட் உள்ளே கோவம் வரும், நம்மளை பற்றி இவ்வளோ கேவலம் பேசுகிறாருன்னு. ஸோ வீரத்தை விட்டு கொடுக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள், உங்கள் கணவன் நைட் 9 மணிக்கு கதவை திறக்கிறீங்க, உங்கள் கணவன் வாயெல்லாம் ரத்தம், பல்லெல்லாம் உடஞ்சி சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் எங்கேயோ நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்குது. கதவை திறந்துனே ஏங்க ரவுடிட்டு போய் வம்பெழுத்து நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களேன்னு அழுதிங்கன்னா அடி வாங்கும்போது கூட வலிச்சிருக்காதுங்க. நீங்கள் அவர் திறமையை பற்றி கேவலமாக தழுகிறீங்க இல்லையா, அப்படியே வலிக்குங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும். தெரியும் வரணும், நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், சிம்பிள், செஞ்சு பாருங்கள், சந்தோஷமாக இருப்பாங்க. அடி வாங்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சட்டை கிழிஞ்சதை பார்த்தோன்னே அழுகக்கூடாது, சிரிக்கணும். ஏங்க அடி கொடுத்த உங்களுக்கே இப்படி இருக்குன்னா அடி வாங்குற உயிரோடு இருப்பாங்க அவங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன பிரச்சனைமா, நான் போய் தூங்குற போய் தூங்கிருங்க, அவ்வளோதான், சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ தன் கணவன் வீரத்தில் குறைந்தவன் அப்படிங்கிறத சொந்தக்காரங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எங்கேயாவது பேசி அது காதில் மட்டும் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மனைவியை ஒரு கணவனுக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதுவரைக்கும் யாருமே இவ்வளோ மைனூட்டாக நோட் பண்ணி சொன்னதில்லைங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளே மிகப்பெரிய வாழ்க்கை அடங்கியிருக்குது, இது யாருக்கு தெரியல. அதனால் ஒரு ஆணுக்கு என்ன வேணுமோ பெண்கள் கொடுக்கணுங்க. புகழ், அவ்வளோதான். ஒரு ஆணுக்கு என்ன வேணும், திறமை, புகழ், வீரம், தைரியம். அப்படி தன் கணவனை வந்து புகழ்ந்து டெய்லி பேசிட்டே இருந்தால் தான் அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்பார். இவர் எங்கே போய் வாங்குவார், மன்னிட்டு தானே வாங்கி ஆகணும், அதை கொடுத்து ஆகணும், வேறு வழி இல்லை. இருக்கோ இல்லையோ திரும்ப திரும்ப சொல்லுங்கள், போய் சொல்லுங்கள், அது உண்மையாக்கப்படும். அதே மாதிரி பெண்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, லவ். இது ஆண்கள் கொடுக்குறதே இல்லை. பெண்களுக்கு லவ்னா ரொம்ப பிடிக்குங்க, அந்த அன்பு, லவ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். லவ் பண்ணும்போது போது டெய்லி ஐ லவ் யூ சொல்ல வேண்டியது, கல்யாணம் பண்ணி முடிச்சு நான் மறந்துடுறது சொல்கிறதே இல்லை. செம கோவம் வரும், லவ் பண்ணும்போது எவ்வளோ தடவை சொன்னேன் இப்போ சொல்கிறதே இல்லை. காசா பணமா, அதுக்கு என்ன செலவாக இருக்குது, ஒரு நாளைக்கு 10 முறை சொல்லுங்களேன். இப்போ என்னப்போ எங்க நான் கேட்குறேன், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, 15,000 ரூபா சம்பளம், அந்த மேனேஜரை பிடிக்காது, சிடிச்சிட்டு மூஞ்சி. அந்த மேனேஜரை பிடிக்காமல் இருந்தாலும் டெய்லி அவரை பார்க்கும்போது குட் மார்னிங் சார் அப்படின்னு வெக்கம் இல்லாமல் சொல்கிறீங்கல்ல, உங்கள் பொண்டாட்டிக்கு ஐ லவ் சொன்னால் என்ன, இப்போ 10 முறை சொல்லி பாருங்கள். ஒரு பெண்கள், உலகத்தில் இருக்கிற பெண்கள் எதுக்கு வாழ்கிறாங்க, என் கணவன் என்னை லவ் பண்ண மாட்டாரான்னு ஏங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. என்ன கெட்டு போச்சு, ஒவ்வொரு முறை ஃபோனில் பேசுகிறீங்களே, இங்கே பாருங்கள், ஒவ்வொரு முறை ஃபோனில் பேசி ஏ ஒரு நிமிஷம் ஐ லவ் யூ சொல்லி பாருங்கள், அந்த வார்த்தைக்கு அவ்வளோதான். இது அதில் என்ன இருக்குது இப்போ, சில பேர் ஆம்பளைக்கு பெரிய வரப்பா, எனக்கு இருக்குது ஆனால் சொல்ல மாட்டேன், அது பிரயோஜனமே இல்லை. ஒருத்தர் இருக்காது சொல்லுவார், அது பிரயோஜனம். பெண்கள் அப்படி யோ உனக்கு இருக்காது அதை நான் கேட்கல சொல்லு, பெண்கள் அப்படி தான் கேட்பாங்க, யோ உனக்கு இருந்தானே இல்லட்டேன் சொன்னால் போதும். சரி, பெண்களுக்கு சொல்லணுங்கிறது தான் முக்கியம், உனக்கு இருந்தாலும் இல்லட்டேன் அது இல்லை. வேலை ஆண்கள் அப்படி தான், எனக்கு இருக்குது சொல்ல மாட்டேன்னா பிரயோஜனமே இல்லை. அந்த அந்த ரெண்டு வார்த்தை, ஒரு நாளைக்கு 3 முறை ஐ லவ் யூ, அந்த ஐ லவ்யூக்கு தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. கொடுத்தா என்ன, அது ஒரு ஃபியூவல், அது ஒரு எனர்ஜி, ஒரு பூஸ்டர். இது சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லணும், அவனை லவ் பண்ணுறேன், அவனை எனக்கு பிடிச்சிருக்குங்கிற திரும்ப திரும்ப சொல்லணும். அது எதிர்பார்க்குறாங்க, இது யாருமே சொல்கிறதே இல்லை. அப்போ அங்கே வந்து இடிக்குதா லவ் பண்ணுறது இல்லையா. அடுத்தது, அக்கறை, கேர். இங்கே பாருங்கள், பெண்களுக்கு கேர் அக்கறை ரொம்ப பிடிக்குங்க, ஆண்களுக்கு அது என்னென்ன தெரியாது, அங்கே தான் இடிச்சுக்குது. அக்கறை கேர்னா என்னென்னா, நான் கேட்குறேன், ஆண்கள் நாமெல்லாம் நமது வாழ்க்கையில் உடம்பு சரியாமல் காய்ச்சல் வந்து ஒரு 10 முறை படுத்திருப்போமா? ஒரு ஆண் ஒரு வீட்டில் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கும் பொழுது தான் பெண்கள் எப்படி கேர் அப்படிங்கிற அக்கறையோடு நடந்துக்கிறாங்கன்னு தெரியுங்க. இந்த பெண்களுக்கு தான் அந்த அக்கறை பற்றி தெரியும், ஆண்களுக்கு தெரியாது. அது எப்படின்னா, அது மனைவியும் சொல்லலைங்க, அத்தை மாமா அத்தை தங்கச்சி அக்கா பாட்டி எல்லோரும் பெண்கள் தான். அப்போது ஒரு ஆண் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கும் பொழுது அந்த பெண் வந்து கவனிக்கிறாங்க இல்லையா, வாந்தி எடுத்தால் கழுவி விடுறது, ஜன்னல் திறந்து வைக்கிறது, ஃபேன் ஆஃப் பண்ணுறது, ஃபேன் போடுறது, ஒரு குழந்தை டிவி பார்க்க வந்தால் தங்கி தம்பி தம்பி நீ வெளியே விளையாடு, அங்கிள் உடம்பு சரியில்லை படுத்திருக்காருன்னு சொல்கிறது, இப்படி ஒரு சுடுதண்ணி கொடுத்து ஒரு சம்திங் என்னமோ பண்ணுறாங்க இல்லையா. இந்த ஆண்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, யாராவது கேராக இருந்துட்டால் நல்லா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது, திருப்பி கொடுக்குறதே இல்லை. அப்போ தான் பெண்களுக்கு கோவம் வரும். பொதுவாக பெண்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகவே போகாதுங்க, என்றைக்காவது ஒரு நாள் படுத்துருவாங்க. அப்போ இந்த ஆண்கள் பண்ணுற கூத்தில் பெண்களுக்கு செம கோவம் வரும்.
இதுக்கு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஆஃபீஸ் போகிற அர்ஜென்ட்டாமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு பேகில் எடுத்துகிட்டு எங்கேம்மா நீ படுத்திருக்க அங்கே படு தூரமா அங்கே படுத்திருக்கியா உனக்கு உடம்பு சரியில்லையா சரி சரி நீ காலையில் டிஃபன் பண்ண வேண்டாம் நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் நீ எங்கே சாப்பிட்ட எனக்கு என்ன நான் படுத்துருக்கேன் அதை எங்கே கவனிக்க மாட்டேங்கிறேன் இந்த ஆண்களுக்கு அவங்க பிஸ்னஸ் அவங்க சோத்தை பற்றி தான் கவலை அந்த பொங்கலை சாப்பிட்டு கவனிக்க மாட்டாங்க அப்படியே இவங்க தெரிய திறமையாக நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் உங்கள் அம்மா ஃப்ரீயாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ண அப்போ நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு கோவம் வரும் ஒரு ஆண் தன் மனைவியை நான் நேசிக்கிறேன் நான் அன்பாக இருக்கிறேன் அக்கறையோட காப்பாற்றுறேன் அப்படிங்கிறதுக்கு அன்னைக்கு நடந்த ஒரு ப்ரூஃப் அன்றைக்கி சான்ஸ் கிடச்சிருச்சா இதை பயன்படுத்திக்கணுமா எப்படி பயன்படுத்திக்கணும் பக்கத்தில் போய் உட்காந்து இது ஒன்று பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க பக்கத்தில் போய் உட்காந்து உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து சார் மேனேஜர் சார் 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 எனக்கு திடீர்னு வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்க திடீர்னு சொல்லாமலாம் திடீர்னு வந்துட்டாங்க சார் சார் ப்ளீஸ் சார் எனக்கு இன்னும் லீவ் கொடுப்பீங்களா அப்படி கட் பண்ணி பாருங்க உடம்பு சரியில்லாம் படுத்துருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கேட்பாங்க ஏங்க போய் சொல்லி லீவ் கேட்குறீங்கன்னு அப்போ மட்டும் உனக்கு உடம்பு சரியில்லை இன்றைக்கி நான் உனக்கு இருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி பாருங்கள் அந்த ஒரு நாள் நீங்கள் கொடுக்குற அந்த கேருக்கு வேறு எதுவுமே வேண்டாங்க அந்த உயிர் வாழும் அந்த ஒரு நாள் லீவு யாருக்கோ போடுறீங்க அது போட்டு இருந்தால் என்னப்போ அந்த 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 இடத்துல ஒரு ப்ரூஃப் பண்ணுறக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதா இல்லையா அட்லீஸ்ட் நடிங்க லீவ் போட வேண்டாம் லீவ் போடும்போது நடிங்க அவங்க துரத்தி விட்டுருவாங்க சரி போங்க அந்த நடிக்கிற கூட யாரும் முடியல அந்த ஒரு டக்கால்ட்டி வேலையும் கூட பார்க்க முடியல யாருனாலையும் அந்த ஒரு தலையில் கை வச்சு ஒரு அரை மணி நேரம் ரெண்டு சுடு தண்ணி ஒரு காஃபி போதுங்க அந்த பெண் உயிரோட அந்த பெண்ணுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எனக்கு அது ஒன்றும் இல்லைங்க பெண்களுக்கு எப்பவுமே எதுவுமே செய்ய வேண்டாங்க நான் உன்னை பாதுகாக்கிறேன் அக்கறையோடு பார்த்துக்கிறேங்கிறது புரிஞ்சா அதை நிரூபிச்சிட்டா போதுங்க விட்டுருவாங்க அந்த அதை கொடுத்துட்டே இருக்கணும் அதை கொடுத்துட்டு அது யாரும் கொடுக்குறதே இல்லை ஆண்கள் யாரும் கொடுக்குறதே இல்லை அங்கே மிஸ் ஆயிடுது கோவம் வருது படுத்துருக்குறோம் அது வாட்டுக்கு காலைல போய் பொங்கல் சாப்பிட்றேன்னு போகுது இது எல்லாம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அதை பிடிக்காது அந்த புருஷனை பார்த்தா மூஞ்சா வா என்னப்பா எதுக்கு உங்களுக்கு பிடிக்கணும் உடம்பு சரியில்லாம் படுத்திருக்கும் போது நீங்கள் பொங்கல் வாங்கி கொடுக்கல ஒரு காய் பிச்சு கொடுக்கல அப்புறம் எதுக்கு புருஷன் அப்படின்னு கோவம் வரும் ஸோ அந்த இடத்துல நம்ம நிரூபிக்க வேண்டிய கடமைகள் இருக்கிறோம் அது யாரும் செய்கிறதே இல்லை அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தெரியுமா பாதுகாப்புங்க செக்யூரிட்டி தன் கணவர் என்னை பாதுகாக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் எந்த கணவனாவது மிஸ் பண்ணிட்டா பிடிக்காதுங்க அதுக்கு நிறையா உதாரணம் சொல்லலாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க நீங்களும் உங்கள் மனைவியும் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க நாலு ரவுடி பசங்க தடி மாடுக கிண்டல் பண்ணுறாங்க அவங்க ஒய்ஃபை அப்போ மட்டும் எந்த கணவனாவது கையை பிடிச்சி ஏய் சீக்கிரவாடி சீக்கிரவாடி ஓடி போயிடலாண்டி ரவுடி இருக்கான்னு இழுத்துட்டு போய் பாருங்கள் அந்த அந்த பொம்பளைக்கு எப்படி தெரியுமா இருக்கும் இதெல்லாம் ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ண பாருன்ட்டு இருக்கும் ஏன்னா அந்த மனைவியை காப்பாற்றணுங்கிறது இங்கே நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்றா அது நிரூபிக்கல என்னாச்சே நாலு பேர் கிண்டல் பண்ணும்போதே இவர் வாட்டுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இவர் வாட்டுக்கு ஓடுறாரு இவரெல்லாம் புருஷனான்னு கோவருமா இல்லையா அந்த நேரத்தில் நமக்கு ரைட் சான்ஸ் என்ன பண்ணணும் நிரூபிச்சு காட்டணும் ஏன்னா நமக்கு சான்ஸ் கிடச்சிருச்சா அப்போ என்ன பண்ணணும் ஏய் ஒன்று பண்ணு நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சும்மா போனால் அடி வாங்கிட்டு வருவோம் இருந்தாலும் சும்மா அவருக்கு ஒரு கெத்து ஏய் நீ போ அவங்க தெரியும் அந்த மனைவி தெரிஞ்சு போயிடும் போனால் அடி வாங்கிட்டு வருவாங்க அவன் என்ன பண்ணுவாங்க வேண்டாங்க நீங்கள் வாங்க பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் ஏய் வாடா எங்கடா வர்றது வீடு வாடா ஏ வீட்டாட்டம் சொல்றா டே கண்டுபிடிச்சு வாடா வீட்டுக்கு வந்துருங்க இந்த மனைவி என்ன தெரியாம பண்ணுவாங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சுக்கலாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இன்னைக்கு நேற்று எங்கள் வீட்டுக்காரர் அடிக்க போயிட்டாரு தெரியுமா அப்படிம்பாங்க பத்து வருஷம் பேசிட்டே இருப்பாங்க எனக்காக அடிக்க போயிட்டாரு ஒரு பொம்பளைக்காக அடிக்க போய் பாருங்க அவங்களை மறக்கவே மாட்டாங்க பட்டு அந்த ஒரு நேக்கா அடிக்க அடி வாங்கிட்டு வந்துடக்கூடாது சும்மாவும் பாருக்கூடாது நேக்கா ஏய் அவ்வளோதான் அந்த கெத்து கொடுக்க மட்டும் எப்படி இந்த கத்துக்கு வச்சுக்கிடுவோம் புரிஞ்சுக்குங்க இங்கே பாருங்கள் 15 நிமிஷம்தான் ஆச்சு இந்த மாதிரி 4 மணி நேரம் தொடர்ந்து பேசுவேங்க கண்டினியூஸாக பேசிகிட்டே இருப்பேங்க வெறும் லேடிஸ் ஜென் சைக்காலஜி மட்டும் அப்போது நிறைய பேச வேண்டியது இருக்குங்க ஆஃபீஸுக்கு போகிறவங்க என்ன ஆஃபீஸுக்கு போகாமல் வீட்டில் இருக்கனோட மனநிலம் எப்படி இருக்கும் இப்படி நான் பேசணிங்கன்னா 4 ஹவர்ஸ் பேசுவேங்க அந்த 4 ஹவர்ஸ் பேசினதை முழுசாக கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா சே இது புரியாமல் தான் இத்தனை வருஷமாக அடிச்சுக்கிட்டோமா பிடிச்சிக்கிட்டோமான்னு தெரியுங்க உண்மையிலேங்க உலகத்தில் எந்த ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கும் சண்டையே கிடையாதுங்க புரியலை என்னமோ புரியல இங்கே வச்சுக்கிட்டு வஞ்சனையாக பண்ணுறோம் தெரியல ஏன் நம்ம அப்பா அம்மா சண்டை போட்டு கிடந்தாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அதை பார்த்து சண்டை போட்டுருக்கிறோம் நமக்கு முன்னால் யாராவது வாழ்ந்து காமிச்சிருக்கணும் இல்லை சொல்லியிருக்கணுமா இல்லையா ஏங்க இந்த 10 நிமிஷம் சொன்னதை இதுக்கு வாத்தியார் சொல்லிக் கொடுக்கல குரு யாருமே சொல்லிக் கொடுக்கல டிவி பேப்பர் சொல்லிக் கொடுக்கல அப்போ என்ன ஆகுது சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்கிறாங்க எப்படி சண்டை போடாமல் இருக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்கலையே புரிஞ்சுக்குங்க ஒரு புக் இருக்குங்க மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் ஆங்கில புத்தகத்தின் தமிழாக்கம் மென் ஆர் அதாவது ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் இந்த பச்சை புக்கை முழுசாக படிச்சிங்கன்னா இதில் எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த புக்கை முழுசாக படிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நிம்மதியாக ஒரு புருஷ மொண்டாட்டி வாழ முடியும் கடைசியாக சொல்கிறேன் கிளைமேக்ஸ்
இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எல்லாரும் நல்லா கவனிங்க. ஒரு போட்டை, நல்லா கேட்டுக்குங்க, ஒரு போட்டை ஓட்ட தெரியலேங்கிறக்காக, நமக்கு டெக்னிக் தெரியலேங்கிறக்காக அந்த போட்டை குறை சொல்லிட்டு இந்த போட்டை விட்டு வேற போட்டு மாத்தனா அந்த போட்டையும் ஒழுங்கா ஓட்ட தெரியாது. புரிஞ்சிருச்சா? இந்த போட்டை ஓட்ட தெரியலன்னு வேற போட்டு மாத்தனா எல்லா போட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓட்ட தெரிஞ்சவனுக்கு நம்ம டெக்னிக்கில் போட்டு மாத்துறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டோம், அதே போட்டு தான். ஆசையை பாரு, டெக்னிக் மட்டும்தான் கற்றுக் கொடுப்போம். இதவே ஒழுங்காக ஓட்ட தெரியல, உங்களுக்கு எத்தனை போட்டு கொடுத்தா எல்லாம் அப்படி தான் இருக்கும். புரிஞ்சுக்கங்க, இது ஒரு கலை, த ஆர்ட் ஆஃப் லவ்விங், எல்லாமே ஒரு நாலேஜுங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் வேதம் அப்படிங்கிறது எழுதியெல்லாம் வைக்கலிங்க. சில பேர் பேசுவாங்க, ஞானிகள் பேசுகிறத உட்காந்து கேட்பாருங்க, நீங்கள் எத்தனை புக்கு எத்தனை வருஷமாக படித்து புரியாத பல விஷயங்கள் யாராவது பேசும்போது புரிஞ்சுருங்க. இப்படி நான் எத்தனை பேர்த்து பேச்சை கேட்டுருக்கு தெரியுமா? இப்படி பல பேர்த்த பேச்சை கேட்டு அதுலேருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா உருவி அதில் ஸ்கோர்வியாக ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்ருக்குறேங்க, அவ்வளோதான். அதனால் கணவன் மனைவி தயவு செய்து இந்த புக்கை முழுசாக படிங்க. ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் புக் சுக்கரன். இந்த புக்கை முழுசாக படிச்சுட்டு இதில் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிம்மதியாக வாழலாம். பெண்களே, உங்களுக்காக ஒரு புக் இருக்குது, டாக்டர் ஃபசூல் ரஹ்மான் எழுதுனு. இது பெண்களுக்காக சிறப்பு புக்குங்க. ஒரு பெண்ணுனா அந்த புக்கை முழுசாக படிச்சிருக்கணும், அது புரிஞ்சிடும் சரிங்களா? இதை படிச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் டெஸ்ட் கிஸ்ட்டில் எங்கேயும் போயிட்டு இருக்க மாட்டீங்க, நமக்கு நாமே எல்லாமே சரி பண்ணிக்கலாம். இது மனசு சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம். சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது மனமா சூழ்நிலையா? இந்த கேள்விக்கு பதில் யோசிச்சு பாருங்கள். நமது வாழ்க்கையில் சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது மனமா சூழ்நிலையான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மனசு தான், சூழ்நிலை கிடையாது. ஒரே சூழ்நிலையில் ஒருவர் நிம்மதியாக இருக்கிறார், ஒருத்தர் வருத்தமாக இருக்கிறார். அப்போ மனசு காரணமா சூழ்நிலை காரணமா? மனசு. இந்த உலகத்தில் எதையுமே மாற்ற வேண்டாம், இங்கே மாற்றிட்டா எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற ஒரு அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, இதில் தெளிவாக இருக்கும். சீக்ரெட், நான் சொன்ன பார்த்தீங்களா, ரகசியம்னு ஒரு புத்தகம். தடுப்பூசி போடவே கூடாது, தடுப்பூசி போட எந்த ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தை பிறக்கவே பிறக்காது. புரிஞ்சுக்குங்க, உலகத்தில் 750 கோடி பாப்புலேஷன் இருக்கு. இந்த 750 கோடி மக்களை 350 கோடி மக்களா மாத்தணும்னு இன்டர்நேஷனல் சில பேர் பிளான் பண்ணி தடுப்பூசி போட எந்த ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தை பிறக்காத அளவுக்கு பண்ணி வச்சுட்டாங்க. அமெரிக்காவில் இனிமேல் யாருக்குமே குழந்தையே பிறக்காது. நீங்க போன் பண்ணி கேளுங்க, அமெரிக்காவில் வாழ்ற ஒருத்தங்க குழந்தை பெற்றுக்கிறது உலகமாக அதிசயம். பிலிப்பைன்ஸ் இனிமேல் யாருக்குமே குழந்தை பிறக்காது. சிங்கப்பூர்ல ரீசெண்டா போட்டாங்க, இந்தியாவில் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் இனிமேல் எந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடுறீங்களோ அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறக்கவே பிறக்காது. உங்க பையனுக்கு பேரம் என்னன்னா நீங்க குழந்தைக்கு தடுப்பூசி போடக்கூடாது. தடுப்பூசி போட எந்த ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தை பிறக்காது, வாட்டு தம்பையா மாறும். இப்படி நம்மளை குழந்தை பெற்றுக்காதீங்க, ஒன்று பெற்றா ஒழுங்கு சொல்லி பார்த்தாங்க, கேட்கற மாதிரி இல்ல. அதனால தடுப்பூசிங்கிற ரெஸ்ட போட்டு எல்லாத்தையும் கொலை பண்ண போறாங்க. நான் சும்மா எல்லாம் பேசுறீங்க, எனக்கு எல்லாமே தெரியும். நான் சும்மா அப்படி எல்லாம் மைக் பிடிச்சி பப்ளிக்கா பேச முடியாது. யாராவது என்ன பேசணும் பார்த்தா, இப்ப போட எல்லா தடுப்பூசி டெஸ்ட் பண்ணி பாருங்க, எல்லாமே பேசதான் இருக்குது. தடுப்பூசி மூலமாக உலக மக்கள் தொகை கூட குறைக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. தடுப்பூசி போடக்கூடாது. இயற்கை வைத்தியங்கள் புக்கு படிச்சு பாருங்க, தடுப்பூசி பத்தி தெளிவான வழக்கமான உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். நீரோ தெரப்பி அப்படிங்கிற வைத்தியம் இருக்கு, எந்த ஒரு மருந்து இல்லாத ஒரு வைத்தியம். டாக்டர் லட்சுமதி ராய் மெஹராங்கிறவர் பாம்பேல கண்டுபிடிச்ச வைத்தியம். இந்த தெரப்பியை தயவு செய்து கத்துக்குங்க, இது சிம்பிளா இருக்கும். கத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிசம், டவுன் சிண்ட்ரோம், மூளைவீழ்ச்சி குழந்தை குழந்தைகள், இப்படி குழந்தைகள் வரவர அதிகமாயிட்டே வருது. இவருடைய சொந்த தம்பி, இவர் பேரு ஜானின் பேரு. இவர் கடந்த கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால ஒரு மருந்து மாத்திரை கம்பெனியில வேலை செஞ்சுட்டு நான் ஊரெல்லாம் போய் மருந்து மாத்திரை வேண்டாங்க, இவர் போய் மருந்து மாத்திரை வியாபாரம் பண்ணிட்டு சிரிப்பாரு, சிரிப்பாரு என்ன பார்த்து அப்படி சிரிச்சுட்டு இருந்த இவரு, இவருக்கு ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய வியாதி வந்து அதை குணப்படுத்த முடியாம ரொம்ப உயிர் போட்டு இல்லாம வரும்பொழுது, அதுக்கப்புறம் மீட்டிங் வந்து சொந்த தம்பி தான் இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் வந்து அவரு நான் பேசுறதை கேட்டு தன்னை காப்பாத்திட்டுனால என்ன பண்றதுன்னு கேட்டாரு. எல்லா வைத்தியத்தையும் கத்துக்கிட்டு உலக மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னேன். அன்னைக்கு மருந்து மாத்திரை டிசைன் பண்ணிட்டு இப்ப முழுநேரமா நீரோ தெரப்பி வருமான பலவிதமான வைத்தியங்களை கத்துக்கிட்டு இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு.
இவருக்கு தேவைப்பட்டா இவருடைய வீடியோ இருக்குது, இதை பார்த்துட்டு இவர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தேவைப்பட்டா உங்க ஊர்ல ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், இல்ல இவர்கிட்ட போய் நீங்க ஏதாவது கத்துக்கலாம், இல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இவர் முழு நேரமா மருத்துவ வைத்தியம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு பேரு கண்ணன் பேரு, கண்ணன் ஹெல்த் சென்டர் சொல்லி ஒரு வீடியோ இருக்கும், இதை வாங்கி பாருங்க. இவருடைய நம்பர் அதுல இருக்குது, நீங்க ஆபீஸ் கூப்பிட்டு கேட்டா சொல்லுவாங்க, தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி, வாழ்வோம். நீங்களும் ஞானி ஆகலாம்னு ஒரு புக் இருக்கு, இது எனது குருநாதர் ஸ்ரீ பாகவத்னு ஒருத்தர் எழுதின புக்கு. நீங்க ஞானி ஆகிறது குட்டி புக்கு படிச்சா போகும், பழகும், இது உங்களுக்கு தெளிவா இருக்கும். சீக்கிரம் அப்படிங்கிற ஆங்கில வீடியோ தேவைப்பட்ட வாங்கி படிச்சுக்கங்க. எனது குருநாதர் ரங்கராஜன் சொன்னீங்களா, அவர் கவுண்டர் பழத்தில் இருக்காரு, அவர் போன் நம்பர் வேணா நீங்க ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்டுக்கங்க. அவர் பேசுற ஆச்சாரம் ஆரோக்கியம்னு பேரு, இவர் ரொம்ப காரசாரமா பேசுவாரு. கேட்டா நீங்க அதை அவர் பார்த்து அந்த வீடியோல பார்த்து நீங்க புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் செஞ்சில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, பௌர்ணம்மான்னு பேருங்க. அந்த அம்மா பார்த்து மிரண்டு போயிட்டுங்க, நான் எவ்வளவோ புக்கு படிச்சு எவ்வளவோ ஆசிரம் போய் கத்துக்கிட்டு வந்து பேசிட்டு இருக்கேன், அந்த அம்மா ஒரு புக்கு படிச்சதுல ஒரு வீட்டு வீடியோ பார்த்ததுல யூடியூப் போனதுல. அந்த அம்மா பேசுற பேச்சு அப்படி இருக்குங்க, தளபதி மருத்துவத்தை அப்படி திட்டுறாங்க, இதுக்கு அப்படி பேசுறாங்க. அந்த பாட்டி யாருக்குமே தெரியாது, நான் போய் பார்த்து சந்தோஷப்பட்டு இந்த அம்மா வீடியோ எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அம்மா இந்த பெண்களுக்கு குழந்தைகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வீடியோ வாங்கிக்கிங்க, இல்ல நம்பர் நோட் பண்ணிட்டு நீங்க போன்ல கூப்பிட்டு கூட அந்த அம்மாட்ட ஐடியா எல்லாம் கேட்கலாம். இந்த குழந்தை வளர்ப்பு பெண்களுக்கான சில விஷயங்கள்லாம் நீங்க இவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த ஏரியில பாத்தீங்கன்னா ரங்கராட்ன லட்சியம், மனதின் மனம், இங்க பாருங்க நம்ம கிட்ட பொடி லேகியம் எல்லாம் இல்லை, எல்லாம் புக்கு வீடியோ இருக்கும், வாங்க வேண்டியது, திரும்ப திரும்ப படிக்க வேண்டியது. நான் படிச்ச நல்ல புத்தகம் வச்சிருப்பேன், பாருங்க படிங்க. நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க. ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்துல குறிப்பிட்ட குருநாதர் மாட்டிக்காதீங்க, எல்லா ஆசிரமத்துக்கு போங்க, எல்லா புக்கையும் படிங்க, பைபிள் படிங்க, குரான் படிங்க, என்னது தெரிஞ்சுக்கங்க. ஒண்ணு படிக்காம பேசப்படாதுங்க, எல்லாத்தையும் படிப்புங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட புக்கை மட்டும் படிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்துக்கு போற உங்களுக்கே எவ்வளவு தலைமை இருக்குன்னா, எல்லா ஆசிரமம் போய் எல்லா புக்கும் படிச்சு ஃபில்டர் பண்ண வந்து நீங்க எவ்வளவு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட லாக் ஆகிக்கிறாருங்க. எல்லாத்துக்கும் போங்க, கத்துக்குங்க, தப்பு தப்பு தான் பேசுவாங்க சில பேர், அதை ஃபில்டர் பண்ணுங்க, அதை மறந்துட்டு நல்ல விஷயத்தை மட்டும் உரிமைங்க. இப்படி எப்படியோ இடத்துக்கு போய் நான் உருண விஷயத்தை தான் மொத்தமா கொடுத்துட்டு இருக்கிறேன், இவ்வளவு தான் விஷயம். அதனால இந்த விஷயம் உலக மக்களுக்கு போய் சேரணும், நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போவோம். ரொம்ப சாதாரண விஷயம், அவ்வளவு நினைச்சா நடக்கும், நான் நினைச்சிட்டேன். அதே மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்களா, என்ன போல் வாழ்க்கை நம்மளை பத்தி எப்படி நினைக்கணும் நடக்கும்னு. இப்படி இந்த விஷயம் கடந்த 8 வருஷத்துக்கு முன்னால நான் கத்துக்கிட்டேங்க. அதாவது எது நினைக்கிறோம் நடக்கும் சொல்ல மாட்டீங்களா, அது கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்ச உடனே எனக்கு வாழ்க்கையில நிறைய ஆசைகள் இருந்துச்சுங்க, நினைச்சு பார்த்தா எல்லாமே நடந்துச்சுங்க. ஒரு மனுஷன் இந்த வயசுல சொன்னா இப்படி இருக்கும், அதாவது என் வாழ்க்கையில் எனக்கு இருந்த எல்லா டிசைர்ஸும் எல்லாத்தையும் போச்சு, ஃப்ரீயா இருக்குது, ஃப்ரீயா இருக்கும் பொழுது எல்லாமே இறக்குதுங்க, அவ்வளவுதான். அப்போ நினைச்சா எல்லாம் நடக்குதா இல்லையா. இப்படி கடந்த 8 வருஷமாக என் வாழ்க்கையில நான் நினைச்ச எல்லாமே நடந்துச்சு, அதே மாதிரி கண்டிப்பா நடக்கும். இப்படி எல்லாமே நடந்ததுனால எனக்கு போர் அடிக்குது, அதனால இப்ப நான் புதுசா ஒன்னே ஒண்ணு ஆசைப்படுறேன், டெய்லி கற்பனை பண்றேன், டெய்லி தட்டுறேன், டெய்லி கேட்கறேன், கண்டிப்பா நடக்கும். என்ன தெரியுமா, கூடி சீக்கிரமா யூஎன் செக்ரட்டரி ஆகும், அவ்வளவுதான். சின்ன ஆசை இருக்கு, உங்களை பத்தி கவலை நான் கண்டிப்பா எனக்கு ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கங்க, நான் கற்பனை பண்ணி பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப எனது கற்பனை சக்தி அதிகமா இருக்கும் போது தெரிஞ்சுக்கேன். அப்ப யூஎன் செக்ரட்டரியே சாதாரண விஷயம் தான், உங்களுக்கு தேவையான குட்டி குட்டி ஒரு காரு பங்களா வாங்க முடியாது. யோசிச்சு பாருங்க, கற்பனை மண்ணுகள் கனவு காணுங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடு செய்த நமது அலுவலகத்தை சார்ந்த அனைத்து ஸ்டாஃப்களுக்கும், 30 பேர் இருக்காங்க, எல்லாத்து பேரும் சொல்றது இல்லையாட்டாகும், அதனால அனைவருக்கும் ஏன்னா நைட்டு பகலாம் நல்லா நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதனால நம்ம அலுவலகத்தை சார்ந்த அனைவருக்கும் நன்றி, வாழ்வளவுடன். இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி, வாழ்வளவுடன். வாழ்வளவுடன் வாழ்ந்த வையகம், குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கு.